வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் தெலுங்கு படமான பாலகம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு கிராமத்தை மையமாக வச்சு அறிமுக இயக்குனரான வேணு எல்டாண்டி அங்கே இருக்கிற சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்களை அழகாக படம் பிடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைக்களம் யாராலும் கணிக்க முடியாத மரணத்தோட இயல்பினை வச்சு நமது வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத முட்டாள்தனமான மோதல்களையும் அதே சமயம் நம்ம வாழறதுக்கான அர்த்தத்தையும் காட்சிப்படுத்திருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஆரம்ப கட்சியில் குமரையா கிராமத்தில் தன்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட குத்துன நையாண்டிமா ஏதாவது பேசிக்கிட்டு அந்த சமூகத்தில் ஒரு நெருக்கமான ஆளா அலட்சியமாக பழகிறத பார்க்கலாம். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னோட பேரன் திருமணத்தை பற்றிய பரவசத்தில் இருக்காரு. இதை பட ஆரம்பத்தில் மா ஊருன்னு பீம் செசிரோலியோட இசையில் ஆச்சாரிய வேணுன் கேமரா வழியாக குமரையா எழுந்ததுலேருந்து அந்த ஊரை அவர் ஒரு சுற்றி சுற்றி வர அப்படியே தெலுங்கானாவின் கிராமத்தோட மலைகளையும் பச்சை பசியில் இருக்க வயல்களையும் வீடுகளையும் நமக்கு காட்சிப்படுத்துவார். இந்த தாத்தாவோட பரவசத்துக்கு காரணமான பேரன் சாயலோ இந்த திருமணத்தில் வர வரதட்சணையை பெருசா நம்பியிருப்பான். ஏன்னா அவனோட தோல்வியடைஞ்ச பல தொழில் முறைச்சிங்க அவனை கடனாளி ஆக்கியிருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் அவன் தாத்தா எதிர்பாராத விதமா காலமாயிடுவாரு. சாயலுவோட கனவெல்லாம் நொறுங்கி போயிடும். இவரோட திடீர் மறைவு அவருடைய மகன்கள், மகள், அவர்களுடைய குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் அனைவரையும் ஒன்னா சேர்க்குது. இதுல சூரத்தில் வசிக்கிற இளைய மகனும் பல வருஷங்களுக்கு முன்னாடி சிறு பிரச்சனையால பார்க்கறது நிறுத்தின அவரது மகளும் மருமகனும் இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க. பாரம்பரியமா இறந்த பிறகு மூணாவது நாள்ல பிண்டம் வழங்கப்படும். அப்போ காகம் வந்து உணவை சாப்பிட்டுச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பிண்டத்தை வச்ச உடனே காகம் வந்தாலும் பிண்டத்தை தொடலை. இந்த விஷயம் குமரையாவோட பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற அடிப்படை வேறுபாடுகளையும் சர்ச்சைகளையும் வெளியே கொண்டு வருது. இந்த சர்ச்சைகள் எல்லாம் தீர்க்கப்படுறதா, குமரையா அமைதியான முறையில் விடைபெறுகிறாரா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதைக்களும் 11 நாட்கள் துக்கமும் விரக்தியும் கலந்து இருந்தாலும் பல வித்தியாசமான வழிகளில் காமெடியும் கலந்துருக்கு. உதாரணமாக ஒரு கேரக்டர் வரவங்க எல்லாரையும் விடாப்படியாக கட்டிக்கிட்டு அடைகிறது, அடுத்து சலசலன்னு பேசி சண்டை வளர்க்குறாங்களே சொல்லலாம். பாலகம் அந்த மக்களோட கலாச்சாரத்தை, அகங்காரத்தை, குறைபாடுகளை, அது மட்டும் இல்லாமல் இறுதி சடங்கு நடக்கிற அத்தனை விஷயங்களும் அதற்கான பதில்களும் ரொம்ப விரிவா சித்தரிச்சிருக்கிறது பிரமிக்க வைக்கிறது. கொண்டாட்டமா தொடங்கிய துக்கத்துல முடிகிற குமரையாவோட இறுதி சடங்குல வர பாடல் நம்ம மனதை பாதிக்கிற அளவுக்கு படமாக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல காமெடி எல்லாம் குறைஞ்சு சடங்குல சுற்றி இருக்க விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் நீட்டிக்கப்பட்டிருந்ததா நம்ம உணர்ந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களை பற்றி புரிஞ்சுக்கொள்றதுக்கும் அவங்க உண்மையிலேயே பிரிஞ்ச ஆத்மாக்காக துக்கப்படுறாங்களா என்பதற்கான பதில் தேடவும் அந்த காட்சிகள் உதவுது. ஒழிப்பது ரொம்ப சாதாரணமா இருக்குன்னு சொன்னாலும் இந்த கதைக்கு ஏத்த அளவுக்கு வேண்டியதை சிறப்பாக காட்சிப்படுத்திருக்காரு. இதற்கிடையில வசனங்களை படத்தோட உயிர் நாடின்னு சொல்லலாம். அது தெலுங்கானா பகுதியின் வாழ்க்கை முறையை நமக்கு தெரியப்படுத்துது. வேணு ஒரு உணர்ச்சிகரமான நெகிழ்வான படத்தை இயக்க இருக்காருன்னா தன்னோட இசையால அதுக்கு உயிர் கொடுத்திருக்காரு பீம்ஸ் செசிறுவழியா. குறிப்பா அந்த நாட்டுப்புற இசைக்கலைஞரோட கொடுத்திருக்கிற இசை இந்த படத்தோட மொத்த விஷயங்களும் சுருக்கமா சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. சடங்கு இறுதி கட்டத்தை அடையும் போது அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை நிகழ வச்சு கடைசியில் அட வச்சிரும். உங்களுக்கு மொழி தெரியணும்னு அவசியம் இல்லை, அது நிச்சயமா நிறைய நாள் உங்க மனசை விட்டு நீங்காத இருக்கும்னு சொல்லுவேன். சாயலுவா நடிச்சிருக்க பிரியதர்ஷிக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு சாதாரண மனுஷனா நடிக்கிறது புதுசு இல்லை. ஆனா இதுல ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆரம்பத்தில் வர காதல் காட்சிகள் ஆகட்டும், கிராம மக்கள் அவருடைய ஸ்னூக்கர் டேபிள் ட்ரீட் பண்ற நிலைமை ஆகட்டும், கடன் கொடுத்தவங்க கிட்ட மாட்டி சமாளிக்கிறதாகட்டும், நாம சாயலுவா தான் பார்ப்போம். கடைசியில தான் இப்படி ஒரு சோகமான பெரிய இழப்பிலையும் ரொம்ப சுயலமா நடந்துகிட்டதை உணர்ந்து கதற தரணும் நம்ம மனசை ரொம்ப கணக்க செய்தோம். இந்த இடத்துல பிரியதர்ஷி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. குமரையா வர சுதாகர் ரெட்டி ரொம்ப உற்சாகமாகவும் எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப யதார்த்தமாகவும் நடிச்சிருக்காரு. கடைசியில மரத்துக்கடியில உட்காரும் போது ஒரு பைய பத்திரப்படுத்துறாரு. அதற்கான அர்த்தம் நமக்கு படத்தோட முடிவில் தான் தெரிய வருது. அது ஒரு நிகழ்வைக்கும் தரணும். காவ்யா கல்யாண்ராமன், முரளிதர் கவுட், ரச்சா ரவி, ரூபா மற்றும் ஜெயராம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல ரொம்ப கச்சிதமாக பொருந்தி சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஊர் மக்களாக வர துணை நடிகர்களும் ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்துருக்காங்க. இதுல இயக்குனர் வேணு தையல்காரரா ஒரு சுவாரஸ்யமான ரோலை வந்து சிரிக்க வைக்கிறார். இதுல சாயலுக்கு கடன் கொடுத்த அந்த இறக்கமற்ற ஆளுகளை ஒரு கட்டத்துக்கு மேல காணல. சாயலோட நின்று போன திருமணமும் அவனுக்கும் சந்தியாவுக்கும் இருந்த காதலும் முறையா முடிக்கப்படல. இதுல சாயலுக்கும் சந்தியாவுக்கும் இருந்த காதல் பகுதிங்க இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோன்னு தோண வைக்குது. மொத்தத்துல பாலகம் ஒரு வலுவான உணர்ச்சி மிகுந்த குடும்ப கதை. நடிகர்களோட கன்வின்சிங்கான நடிப்பு, நல்ல காட்சி அமைப்புங்க இதை பார்க்கக்கூடிய படமா ஆக்குது. மேலும் கூட்டு குடும்பத்தையும் அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை விரும்புறவங்க இதை கண்டிப்பா பார்க்கலாம். சரி நண்பர்களே, இதே போல இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.